ஹாய் கலாட்டா பிங்க் வியூவர்ஸ், நான் ரதி, ராதிகா, மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி தெரப்பிஸ்ட், லுக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டைலிஸ்ட் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி சண்முகம்ங்கிறவங்க க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல க்வெஸ்டின். மெனோபாஸ்க்கு பிறகு என் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகி கொண்டே வருகிறது, அதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியலி வந்து இது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம்னே சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாகனா மெயினாக திட்டு திட்டாக இந்த இடத்துல இருக்கும், அந்த மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல ரொம்ப மேஜராக இந்த கண் இந்த சீக் கிட்ட தான் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி இந்த ஐப்ரோஸ் கிட்டையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நெத்திலையும் இருக்கும் இந்த மங்கு வந்து திடீர்னு வந்திருக்கும். ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளும் அவ்வளோ கிளியராக இருந்திருக்கும், ஒரு பிம்பிள்ஸ் இருந்திருக்காது, ஒரு ரேஷஸ் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தா மங்குன்னு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து மெனோபாஸில் வரலாம், சில பேருக்கு மெனோபாஸ்க்கு முன்னாடியே வரலாம். அது ஏன் வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நம்ம சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த மங்கு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமேலாம் இருக்காது. எல்லார் ஸ்கின்லயுமே அந்த பிக்மெண்டேஷன் இருக்கு கண்டிப்பா கிடையாது, எல்லாருக்கும்லாம் இருக்காது. நீங்க பர்டிகுலரா பாருங்க, ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். அதாவது ட்ரை ஸ்கின்னா எண்ணெய் வழியாம ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளைல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க ஸ்கின்ல தான் இந்த மங்கு அதிகமா வரும். எதனாலனா அந்த ட்ரைனஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி யூட்ரஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இந்த மங்கு இருந்ததுனாவே நீங்கள் மொதல் கைனகாலஜிஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை யூட்ரஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டை போய் சஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். மெயினாக ஸ்கின் என்ன பண்ணணும்னா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மங்கு வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். சின்ன பிள்ளையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு, அப்படி இருக்கப்போ நம்ம நினச்சிப்போம் ஓ மேக்கப்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஸ்கின்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சு ரொம்ப நல்லா இருந்துகிட்டே இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின் என்ன ஆகும்னா அந்த ட்ரை ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பசத்தன்மையெல்லாம் இல்லாமல் போகிறப்ப தான் இந்த பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும். ஸோ நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ட்ரை ஆகாமல் இருக்கக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பாதாம். பாதாம்னாவே யாருக்குமே பிடிக்காது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு சாப்பிட்றதுல தான் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருப்பாங்களே தவிர அந்த பாதாம் பருப்பை கண்டுக்கவே மாட்டாங்க. பட் பாதாம் பருப்பு நிறைய சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை சாப்பிட்லாம். அப்புறம் மீன், மீனில் தான் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மீன் அதிகமாக எடுத்துக்கணும். அது மீன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சிரம் மீன், வவால் மீன்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த சின்ன சின்ன பொடி மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீனை வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மீன்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து மீன்லாம் வந்து பிடிக்காது, இல்லை நான் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க பாதாம் சாப்பிட்லாம். அதே சமயம் அவங்க வந்து நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லெண்ணெய்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுனா ஸ்கின்ல வந்து ஒரு நோரிஷிங்கா மாய்ஸ்சரைசிங்கா எப்பயுமே இருக்கும். அதாவது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதாவது எதுல எல்லாம் ஒமேகா த்ரீ ஃபேட்ஸ் இருக்குது, எதுல எல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பச இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரி சாப்பிடலாம். இல்லை அப்படியும் இல்லை, என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைல்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது, கீ சாப்பிட முடியாது, நல்லெண்ணெய் சாப்பிட முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்கலாம். இல்லைனா செவன் சீஸோட அந்த டேப்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, மீன் எண்ணெய் மாத்திரையெல்லாம் இருக்குல்ல, அது டெய்லி ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்டேக்கில் நான் சொன்னேன் நம்ம பாதாம் சாப்பிட்லாம், வால்நட் சாப்பிட்லாம், நம்ம நெய் சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் சொன்னேன். அது போக நம்ம கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஸ்கின்னை கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு 30+ ஆக ஆக கண்டிப்பாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போகணும். பார்லர் போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் ஃபேஷியல் கண்டிப்பாக, ஒரு நல்ல மசாஜ் உங்களோட நல்ல டெக்னீஷியன் கிட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேஷியல் வந்து பண்ணதான் உங்கள் ஸ்கின் நொரிஷ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் ஸ்கின் எப்பயுமே இளமையாக பளபளன்னு இருக்கும். செகண்ட் என்னென்னா, இப்போ ஃபேஷியல்லாம் பண்ண முடியாது, இல்லை நான் அந்த மாதிரி ஏரியாவில் இல்லை, எனக்கு வந்து பக்கத்தில் இல்லை, இல்லை எனக்கு டைம் இல்லை, என்னால் போய் ஃபேஷியல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க டெய்லி ஒன்று பண்ணலாம். வீட்டில் என்ன பண்ணலாம்னா ஆல்மண்ட் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ 1 or 2 drops எடுத்துகிட்டு ஸ்கின்ல நல்லா லைட்டாக இந்த மூக்கில் இங்கே எல்லா இடத்துலையும் வச்சுட்டு எங்கே ட்ரையாக இருக்கும் இந்த 2 finger massage சொல்லுவோம். இந்த 2 finger massages சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு 2 minutes or 5 minutes நம்ம சீரியல் பார்த்துட்டோ இல்லை ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டோ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும், அந்த ஆல்மண்ட் ஆயில் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம், நிறையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 to 3 drops மட்டும்தான். ஸோ இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலும் உங்கள் ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வராது.
அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று, நம்ம நிறைய இப்போ இந்த ரொம்ப ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம நிறைய மறந்துடுறோம். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்துங்கிறதே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. யூஸ்வலாக ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸில் கம்பல்சரி எல்லாருமே தலைக்கு குளிச்சிருவாங்க, எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் நம்ம எப்போ தலை குளிக்கிறோம், எப்போ குளிக்காமல் இருக்கோன்னே தெரிய மாட்டேது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும். ஏன் ஆயில் பாத் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வைக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஊறிட்டே இருக்கும். ஒரு 10 to 15 minutes தான் அது அட்லீஸ்ட் ஊறும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆயில் மாய்ஸ்சரைசிங்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறப்ப ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் அதுவே பார்த்துக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை ஆகாமல், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வராமல், அந்த மெனோபாஸ் பிக்மெண்டேஷன்லாம் வராமல் நாட்களை தள்ளி போடும். வீட்லேயே செய்கிற ஒரு நல்ல மசாஜ் சொல்கிறேன். அதாவது டெய்லி ரொட்டீனுக்கு பாதாம் ஆயில் எடுத்துக்கிட்டோம், நம்ம ரெகுலராக இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மசாஜ்க்கு என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அவகோடா அதாவது பட்டர் ஃப்ரூட், அந்த பட்டர் ஃப்ரூட்டு கொஞ்சம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது, தேனில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது, அவகோடாவில் வந்து ரிச் அயன், அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொரிஷ்மெண்ட்டுக்கு நல்ல எண்ணெய் பசை இருக்கும். நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அதை நல்லா வந்து மசாஜும் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. கழுத்து, மெயினாக கழுத்தில் மசாஜ் கொடுங்க. கண்ணுக்கிட்ட அந்த பிக்மெண்டேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு 15 to 20 minutes அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ளெயின் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் ட்ரை பண்ணிட்டீங்கனாவே ஸ்கின் இமீடியட்டாக சாஃப்டாக இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன்லாம் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம். அப்புறம் இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கான ஒரு பேக் சொல்லித்தரேன். அது ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணோம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்னா பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டர்மரிக்கு அதாவது மஞ்சள், அதுக்கப்புறம் லெமன், இதை மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது பேஸ்ட்டு, மஞ்சள், எலுமிச்சம்பளம் நல்ல பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அதை வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு 15 to 20 minutes ஃப்ரீயாக விட்டுருங்க. லைட்டாக ஜுவிச்சுவுன்னு இருக்கும் அந்த பேஸ்ட்டுனால. ஸோ அந்த பேஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது, லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அந்த டர்மரிக்லாம் ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்கிறனால இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா ஸ்கின்னை இமீடியட்டாக ப்ரைட் ஆகும். அந்த மெலனினை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக பளிச்சுன்னு ஆகிடுவீங்க. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட்டுங்கிறப்ப நிறைய டவுட்ஸ் வரும், என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், நிறைய இருக்கே, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒயிட் கலரில் எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மெனோபாஸ் ப்ராப்ளம், இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறக்கே தயங்குவோம். லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து வெளியே சொல்கிறக்கே தயங்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து வெளியே வந்து டாக்டர்ஸ் கிட்டேயும், அதாவது கைனகாலஜிஸ்ட் கிட்டேயும் எங்கிட்டையும் வந்து கரெக்டாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வருதுன்னு தெரியறப்பயே இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து சரி பண்ணுவாங்க. அது போக நான் சொன்ன இந்த பேக்ஸு இதெல்லாம் போட்டு இந்த இன்டேக்லாம் சாப்பிட்றப்ப நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியான ரிசல்ட் கிடைக்கும், இன்ஸ்டன்ட்டாகவும் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒன்று தான் பண்ணுவேன்னாலும் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வியூவர் ராணி சண்முகம் அவங்க கேட்ட கேள்வினால நிறைய பேரோட டவுட்ஸ் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலாட்டா பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.